வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெனால்டு காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வந்து ஒரு 8 இன்ச் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்வெர்ட்டர் போர்டு போட்டு ஒரு 252 போட்டு சப்பு ஃபில்டர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது கார்லேருந்து செட்டிலேருந்து வர ஆடியோ ஒயரு கேபிள். இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். பட்டு ப்ளஸ் மைனஸ் ஒயர் மட்டும் டேப் டைப்பில் போட்டிருக்கோம். அது ஏன் கேட்டிங்கன்னா ஆம்பியர் வந்து கனெக்டரில் வந்து கனெக்ட் ஆகாது, பார்க்காகி பார்க்காகி திரும்ப கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்கும். ஆனால் சப்வூஃபர் வந்து ஆம்பியர் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக கேபிள் போகுது. எல்லா கேபிளும் பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக காரில் எப்பயுமே போகிற மாதிரி போயிட்டுருக்கு. ரெனால்டு காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காரோட செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு கிடையாது. பழைய மாடல் பயனர் செட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம இது மூலயமா தான் கேபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபிள் வந்து இது மூலயமா இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட்டு தான் இருக்குது, ஆடியோவோட அவுட்டு கிடையாது. இப்போ வந்து இது ப்ளஸ் ஒயரு, இது வந்து ஆடியோவோட சப்வூஃபரோட ஆடியோ ஒயரு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐசி பார்த்துட்டிங்கன்னா இந்த செட்டில் ஆடியோட அவுட்ரு கிடையாது. எஸ்எம்டின்றதுனால நம்ம ஆடியோ சர்க்யூட்டை எங்கேயும் தேட தேவை கிடையாது. இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க 4 PF கொடுத்துருக்காங்க. இந்த 4 PF-ல வந்து ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ஆடியோ வரும். இந்த லெஃப்ட் ரைட் ஆடியோ எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டு லீடு ஒரு டெப்பாசிட்டர் போட்டு 1 MFT 63 வோல்ட் டெப்பாசிட்டர் போட்டு பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு கிரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போர்டில் எங்கேயாவது மேனுவல் கிரவுண்டு ஒன்று எடுத்துக்கணும். மேக்ஸிமம் மேனுவல் கிரவுண்டுனால் இப்போ போர்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரவுண்டு இங்கே இருக்குது கிரவுண்டு. இப்போ நம்ம இங்கே கூட கிரவுண்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா போர்ட்ஸில் எங்கள் பக்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். கிரவுண்டு மட்டும் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆடியோ லைன் இப்படி கொடுத்துட்டு ரெட் கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் லைன் மட்டும் போட்டு ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துடணும். இது வரைக்கும் யாரும் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி போடலை. இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2-ல வந்து சால்டரிங் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர்லாம் ஃபிட்டிங் பண்ணி லீடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மட்டும் இது காரோட செட்டு அந்த இது சால்டர் பண்ணணும். ஆடியோட அவுட்புட்டு சால்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்ட் 2-ல வந்து வீடியோஸை போடுறேன். நன்றி, வணக்கம்.